வணக்கம். ஏஎம்ஆர்எம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இதுல பார்க்க போறது சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரு பொன்னிலன் அவர்களுடன் ஒரு கலந்துரையாடல். இவர் டெல்லியில் உள்ள அனைத்து இந்திய முற்போக்கு எழுத்தாளர் சம்மேளனத்தோட தலைவர். சென்சார் போர்டில் 3 வருஷங்களா பணிபுரிஞ்சிருக்கார். டைரக்டர் மகேந்திரன் இவருடைய உறவுகள் நாவலை பூட்டாத பூட்டுக்கள் அப்படிங்கிற பேர்ல திரைப்படமாக்கியிருக்காரு. இப்படி பல பரிசுக்குரிய நாவல்களும் கட்டுரைகளும் எழுதியிருக்கார். இவருடைய சில நாவல்கள் பல்கலைக்கழகத்தில் பாடநூல்களாக விளங்குகின்றன. இந்த பகுதியில் தனக்கு உறுதுணையாக இருந்த வாழ்க்கை துணைவியார் கனியம்மாள் இவரை பற்றியும் இவர் அவரை பற்றியும் ஒரு நல்ல புரிதலோடு தங்களது 80 வருட வெற்றி வாழ்க்கையின் ரகசியங்களை நம்மிடம் பகிர்ந்துள்ளனர். ஓகே, வாங்க பார்க்கலாம், கேட்கலாம். ரொம்ப ரொம்ப எனக்கு உதவியாக இருந்தவங்க எங்கள் வீட்டம்மா. எனக்கு இது என்னுடைய சொந்த மாமா இல்ல, மாமாங்கிறதுனால என்னை பற்றி நல்லா தெரியும். என்னுடைய பாசிட்டிவும் தெரியும், நெகட்டிவும் தெரியும். என் பேர் கனியம்மாள். அம்மா, நீங்கள் எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நான் 8 தான் படிச்சிருக்கேன். உங்கள் கணவரை பற்றி சொல்லுங்க. ஆமாம், கல்யாணம் முடிஞ்சாலே எழுதிட்டு இருப்பாங்க, எப்பவுமே எழுத்து தான். உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததா? நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், அதை பற்றி தலை போடுது இல்லை. அவங்க பாட்டுக்கு எழுதிட்டு இருப்பாங்க. நாங்கள் 6ஆம் மொழியில் இருந்தோம். 6ஆம் மொழியில் இருந்தால் தானே அவங்களுக்கு போகிற வசதி. நம்ம சோறு பொங்கி எடுத்து கொடுக்கணும். மாமி ஒத்தையில் இருந்தாங்க, இப்போ அவங்களுக்கு சோறு பொங்கி கொடுக்கணுமேன்ட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப அறிவு, தெரியல வந்தோன்னு சொன்னோம்ல. மாமியார் மருமகளுக்கு ஓயாமல் டேஷ் உண்டாகும், நான் கொஞ்சம் சமரசம் பண்ணி போடுவேன். அப்படிலாம் இருக்கேன். இவங்க யார் ஏசினாலும் அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அவங்களோட எப்பவுமே அப்படி தான், நீங்கள் என்ன ஏசினாலும் அதுக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுகளுக்கு உரக்குறவண்ணி அவங்க ஒரு காரியத்துக்கு வந்தாங்கன்னா அவன் செய்தும் கொடுப்பாங்க. காலேஜில் இடம் வேணாம் அப்படின்ட்டு வந்தால் யாரையும் பிடிச்சி எடுத்து செய்து கொடுத்துருவாங்க. வந்தவங்களுக்கு அவங்க இல்லைன்னே சொன்னே கிடையாது. என்ன வர இப்போ நான் தான் திட்டுவேன், அவங்க அப்படி செய்தாங்க இப்படி செய்தாங்க, அவங்களுக்கெல்லாம் ஏன் செய்து கொடுப்பேன். அது எவ்வளோ ஏசினாலும் நம்ம வீட்டு வாசலில் வந்தாச்சு, வீட்டு வாசலில் வந்தாச்சுன்னா யார் ஏசினாலும் அதை பெருசாக இருக்காத அப்படிம்பாங்க. கௌரவன்னா வந்தாலும் உட்காரும்பாங்க, ஒரு சம்பாத்தி இருந்தாலும் உட்காரும்பாங்க. ஏழைகள்கிட்ட அவங்களுக்கு ரொம்ப பிரியம், கடுமையான பிரியம். உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு பையன் கிடையாது. ஒரு மகா சித்தா டாக்டராக இருக்கான் கடையக்காவலையில், ஒரு மகா எம்பிள் படிச்சுக்கிட்டு வேலை பார்க்கல. அவர் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கார், எம்ஏ படிச்சிருக்காரு. ஆமாம், பேத்தி மூத்தாவா டாக்டருக்கு மேலே படிக்குது. இந்த எம்பிபிஎஸ் முடித்து சென்னையில் அந்த இது என்ன காலேஜ், இந்த கவர்மெண்ட் காலேஜில் படிக்குது. 2வது உள்ள 4வது வருஷம் எம்பிபிஎஸ். இளையவளுக்கு புள்ள பிடெக் படிச்சுக்கிட்டு. ஐயா வந்து அவர் போகிற எல்லா இடத்துக்கும் உங்களை கூட்டிகிட்டு போவாரா? கூட்டிகிட்டு போயிடுவாங்க. டெல்லிக்கு போனாலும் கூப்பிடுவாங்க, நான் போவோம். அவங்க பொறுத்தாலும் நம்ம போகலாம். நாளை பழையங்கூட்ட போகிறாங்களாம். நான் எனக்கு பிடிக்காது, பஸ் ஏறுறது பிடிக்காது. தனியாக வீட்டில் இருக்கிறது தான் சந்தோஷமாக இருக்கும். வெளியே எங்கேயும் போகக்கூடாது, என் மகா வீட்டுக்கு போயிடக்கூடாது, அங்கே போயிடக்கூடாது, இங்கே போயிடக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் எனக்கு. அவங்க எல்லா இடமும் கூட்டிகிட்டு போவாங்க. எங்கே போனாலும் நான் அவங்க கேட்டுக்கிட்டு தான் போவேன். இப்போ கோயில், கன்னியாகுமரி, சுசீந்திரம் அப்படிலாம் போவேன். எங்கள் அம்மன் கோயில், இந்த அம்மன் கோயில் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. சரி, உனக்கு மன ஒன்றுலாம் போயிட்டு வாங்க. நான் தெரியும் அந்த பக்திக்காக அவங்க அவங்களுக்கு பக்தி இருக்குங்கல்ல, நான் எங்கே கூப்பிட்டாலும் போவேன். இங்கே இங்கே வேலை போனோம், குருவாயூர் வேலை போனோம். வேறு என்றால் தங்கியிருந்தோம். நாங்கள் கோயிலுக்கு பக்தி கிடையாது, நான் அங்கே போக மாட்டேன். அவங்கள விட்டுட்டு கொண்டு கோயிலில் விட்டுட்டு நான் பாட்டுக்கு வந்து உங்களை படுத்துருவேன். உங்களோட எழுத்து பணியில் அவங்க எப்படி சப்போர்ட்டாக இருந்தாங்க? ஏன், சின்ன வயதில் எனக்கு எழுதி நிறைய கதைகள் சொல்லுவாங்க. இன்றைக்கும் கதை எழுதுங்க எழுதுங்கிறத கட்டாயப்படுத்தி சொல்லுவாள். எழுதுறதுல அவளுக்கு ரொம்ப ஆர்வம். ஆமாம், எழுது ஒரு வார்த்தை சொல்லுவான், மூளையில் இருந்தால் போதாது, அது எழுத்தா வரணும், அப்போ தான் அது புகழ் கிடைக்கும். நீங்கள் எழுதுங்க, நேரத்தை போக்காதீங்க. நேரத்தின் அருமையை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆமாம், ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ். இவங்க ஏழைகளை வந்து அம்மா அம்மானு கூப்பிடுவாங்கல்ல, ஒரு பாவப்பட்ட போய் அம்மா அம்மானு கூப்பிடச்சுமே, அதுகளுக்கு இவங்ககிட்ட எல்லாம் பாசமாக தானே இருக்கும். நம்ம அம்மா ஐயானு தான் கூப்பிடுவாங்க, நம்மளை போல இருக்க மாட்டாங்க. அதுகளை ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. இப்பவும் அப்படிதான், எந்த காலேஜ் எந்த பிள்ளைய படிக்கைக்கு வந்தாலும் அதை ஒரு ஆளுகிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணி அதுக்கு படிக்கைக்கு சொல்லிடுவாங்க, அதுக்கெல்லாம் படித்து கொடுத்துரும். ஒரு காலேஜில் இடம் வாங்கினாலும் அங்கே காலேஜில் இருக்கா அப்படி இப்படின்னு ஃபோன் பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க.
அப்படி எல்லாருக்கும் எல்லாம் நாளை என்ற அவ்வளோ செய்வாங்க. சமீபத்தில் நீங்கள் சதாபிஷேக கல்யாணம் பண்ணீங்கல்ல? ஆமாம். இப்போ நடந்து முடிஞ்சு சதாபிஷேகம் பண்ணலை, 80வது விழாவை பெருசாக கொண்டாடிட்டாங்க ஊர் மக்கள். ஆமாம், ஊர் மக்களும் வருது. ராமத்தமிழ பையன் 80வது ஆண்டை கொண்டாடணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 500-600 பேர் தமிழ்நாடு பூராவும் இருந்து இலக்கியவாதிகள் வந்து கொண்டாடினாங்க. எல்லாத்துக்கும் மத்தியான சாப்பாடு, டீ, வடை எல்லாம் பிரம்மாண்டமாக செய்தாங்க. இந்த ராம் தங்கன்னு ஒரு பையன் செய்தான், நல்லவன் வந்திருந்தாங்க. ஆமாம், நம்ம ஜோடி குருஸ் வந்திருந்தார். எல்லாருமா சேர்ந்து அன்றைக்கி ஒரே கொண்டாட்டம், 7 மணிக்கு தொடங்கினது 10 மணி வரை நடந்தது. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.